வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய நல்லா ஒரு சுவையான கத்திரிக்காய் சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் நீங்கள் சட்னி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும், எல்லாத்தோடையுமே ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு நான் 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த வரமிளகாய் கரிஞ்சி போகாமல் அதே சமயத்தில் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் மிளகாவோட பச்சைத்தன்மை போகும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் மெல்லுசாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்து, இந்த மாதிரி விதை இல்லாத கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இதை கொஞ்சம் மெல்லுசாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம எண்ணெயில் சேர்த்து வதங்கும் போது நல்லா அந்த கத்திரிக்காய் வதங்கிட்டு பச்சைத்தன்மையெல்லாம் போகும். இப்போ இந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே கொஞ்சம் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லாவே கலர் மாறிட்டு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி இருக்கும். இப்போ நான் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா சரியான அளவில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தக்காளியை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் ஏற்கனவே பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இவர் தக்காளியோட சேர்ந்து வதங்கும் போது ஃபுல்லாகவே நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும். வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் இருக்கிறது தெரியல பாருங்கள், நல்லா அந்த கத்திரிக்காய் கூட நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவிட்டு வச்சுருக்குறேன். அது தேங்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேங்காய் போடாத பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கூட தேங்காவும் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு. ரொம்ப நேரம்லாம் மல்லியும் தேங்காவும் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே 10 செகண்டு கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ சட்னி நல்லா ஆறி வந்துட்ட பிறகு நான் இதை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூடவே மிக்ஸி கப் அலசிட்டு 1¼ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அலசியிருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது உங்கள் சட்னி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம சட்னியில் தாளிப்பை சேர்த்துக்கலாம். நம்ம சட்னி வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னி தாளிச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்ல சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.